வெல்கம் டு மகிழ் வியூஸ். மகிழ் வியூஸின் இன்றைய வீடியோவை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாய் கிரம்மே, பாய் பூமாரி, நான் போயிட்டு வரேன். ஓகே பாய் டி. ஏன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் நெட்டவெளிக்காக வெயிட் பண்ணுறோம், நீ போ. ஓகே பாய் பாய். இந்த லூசி எங்க போச்சுன்னே தெரியல. எங்க அக்கா வேற கூட்டிட்டு போயிடுச்சு. இருட்டி வருவாங்களே. சரி வா, கொஞ்சம் வெளியில யாரு போய் உட்கார்ந்துருப்போம். சரி, கேட்டு வெளியில வெயிட் பண்ணுவோமா? என்டி ட்ரெம்மே, இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? பூமாரி, நீ வருவ வருவேன்னு பாத்துட்டு இருந்து டைம் வேஸ்ட் ஆயிட்டு. அடி பாவீங்களா, எங்களுக்கு முன்னாடியே வெயில் வந்து உட்கார்ந்துட்டீங்களா? அது எப்படின்னா, பெல் அடிக்க முன்னாடியே பேக்கில் புக்கு பென்சில் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். பெல் அடிக்க முன்னாடி பேக்கை தோல்லையும் தூக்கி போட்டுடணும். பெல் அடித்த உடனே கட்ட 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 கடனு ஒடி ஆறணும். கேட்டை துறக்கையில் அந்த கேட்டுக்கு வெளியில் மொத வார ஆள் நம்மளாக தான் இருக்கணும். சரியா சொன்னி. நாளையிலேருந்து இதே மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்படியெல்லாம் ஒரு கலதையும் இல்லை. ஸ்கூலை விட்டு வெளியில வர்றதுதான் இவ்வளோ ஆர்வம். வாங்கிட்டு போவோம். ஆனா நெட்டவெளி, நம்ம வந்த வேலை முடியவே இல்லையே. அதுக்கு என்ன பண்றது, நாளைக்கு பாட்டி வராங்களான்னு பாத்துக்கலாம். அது என்னன்னு கேட்டனா, ஒரு பாட்டி ஸ்கூல் முடியிற நேரம் பார்த்து நெல்லிக்காய் வைக்க வருவாங்கல்ல, அது தீந்துரும்னு நினைச்சிட்டு தான் நாங்க சீக்கிரமா ஓடி வந்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களும் ஆர்வமா வாங்குவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு பாட்டியே வரல. இப்ப போற வழியில பாட்டி வீடு இருந்துச்சுன்னா ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போனோம். அட போடி, இவ வேற பாட்டி இருக்குதோ கொரோனாவுல மண்டை போட்டுறதோ, யாரு கண்டா? ஏ ஓல்ட் இஸ் கோல்டுப்பா, அந்த பாட்டிக்குல ஒண்ணுமே ஆயிருக்காது. கண்டிப்பா நாளைக்கு நெல்லிக்கை வைக்க வந்துரு பாரு. அந்த தாத்தாவும் மாங்காய் கொண்டு வருவாரு, இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். அவரு வீட்லயும் போற வழியில சொல்லிட்டு போயிடணும். ஆமா ஆமா, நெல்லிக்காயும் மாங்காயும் நினைச்சாலே சூப்பரா இருக்கு. தாத்தா வீட்லயும் பாட்டி வீட்லயும் சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கே போகணும். முதல் நாள் இன்று இதுவோ ஒன்று, ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சடா, ஸ்கூல் பெல்லு அடிச்சாச்சடா, வீட்டுக்கு போவோம் விளையாடலாமே. என் டீட்ரம்மே, வீட்டுக்கு போனதும் நம்ம பத்ரகாளி அம்மா என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னன்னா அவளை சமாளிச்சுக்கலாம், வாட்டி வா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா, வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம், இப்போதும் எப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். அடியே வாங்கடி என் பொண்ணுங்களா, ஸ்கூல் ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு? ஆனால் போமா, ஸ்கூலை விடு. நீ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன ஸ்நாக்ஸு, பச்சா ஜொச்சா? ஏம்மா, அட்லீஸ்ட் ஒரு காஃபி டீயாவது இருக்காமா? இருங்கட்டி இருங்கட்டி, என் பிள்ளைகள் வயிறு விசு வந்துருக்காள் போகல, இந்த காஃபி போட்டு கொண்டாரண்டி. என்னது இது, ஃபோன் அடிக்கி, யாராக இருக்கும்? அமைக்கு பார்ப்போம். ஹலோ, யார் பேசுறது? ஏ சித்தி, நீங்களா? ஆ, கோயில்புரியில சித்தி, போயிட்டு வாங்க. இப்பம்மா? சரி சித்தி, சரி சித்தி. நிறைய கிடக்கும் சித்தி, இந்த வாரம் சித்தி. ஆ சரி சரி, நான் எடுத்துக்கிறேன் சித்தி, எனக்கு தெரியும் உங்கள் தோட்டம். நல்லபடியாக போயிடுவாங்க சித்தி, எங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு வாங்க. என்ன ஃபோனில் யாருமா? அதான் அம்மா சித்தி, சித்திங்களே சின்ன பாட்டி தான். என்னவாம்மா? ஏ ஒரு நாள் பொங்கல் வைக்க போனோம்லாட்டி, அந்த தோட்டம் யாவா இருக்கா உங்களுக்கு? ஆமாம்மா, யாவா இருக்குமே. அன்னைக்கு குளித்த மாதிரியே இன்னொரு ஆட்டம் அந்த தொட்டியில் போய் குளிக்கணுமே, சூப்பராக இருக்கும். என்ன அங்கே மல்லிகைப்பூ தோட்டம் இருந்துச்சுலாம், சூப்பராக கமகமன் மணத்துச்சு. இப்போ என்னம்மா சொல்லு. சித்தி, என் சித்தி கோயிலுக்கு போகிறாளாண்டி. அந்த மல்லிகைப்பூ தோட்டத்தில் சாயங்காலம் பூ எடுத்து கெட்டி கெட்டி நிற்பா பார்த்துங்க. இன்னைக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கா. அதிசயத்தை பாரு, ஒரு நாள் ஒரு கண்டிப்பு கூட கொடுக்க மாட்டா. இன்னைக்கு மூட்டோட நீயே வச்சுக்கன்றிருக்கா. என்னம்மா கெட்டி வச்சுட்டாவளா? ஆமாம் ஆமாம், உனக்கு வாசியில் கொடுத்ததே கெட்டி தலையில் வைக்கிறதுக்கு ரெண்டு கேர் பண்ணி சேர்த்து கொடுப்பாவை பாரு. கொழுப்படுத்தவளை எடுக்க நேரம் இல்லாமல் தான் அவளே போட்டுட்டு போகிறான். நம்ம போய் தான் பூ எடுக்கணும். பூ எடுத்துட்டு வந்து தொடுத்து நம்ம வச்சுக்கலாம், வேணும்னா வித்து கடலாம் டீ. ஏம்மா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எத்தனை நாள் கழிச்சுனாலும் சூப்பராக இருக்குமா? அப்படி காலையில் வச்சுட்டு போகலாம் பார்த்துக்க, ஸ்கூலுக்கு போகல கூட. வாங்க டீ, போய் நம்ம இந்த பூ எடுத்துகிட்டு வருவோம். என்ன தூரப்பா, நான் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு கால் கையில் வலிக்கு, நானும் வரல. இந்த சோனியை கூட்டிகிட்டு போ. என்ன என்ன, பூ எடுத்துகிட்டு வந்தா தலையில் கட்டி ஸ்கூலுக்கு நல்லா வச்சுட்டு போகலாமே. சொல்லையில் நல்லா இருந்துச்சு, அப்போ 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 ஏடு.
அப்படி இறச்சி தொடுத்து தந்தவன தலையில வச்சுட்டு போக நல்லா இருக்கும். நம்மளே பூ எடுத்து நம்மளே தொடுத்து நம்மளே தலையில வைக்கிறதுக்கு பூ வைக்காமலே போலாம்ப்பா. உனக்கு நோகாம நொங்கு திங்கணும் இருக்கோ, அம்மா கூட ஒழுங்கு மரியாத போபத்துக்க. இப்ப இதுகிட்ட என்ன மிதிச்ச எருவ மாடு? என்ன மட்டும் என்ன பூ எடுக்க போவாங்க, நீ போக வேண்டியதுன்னு அதான் ஒரு மிதி மிதிச்சேன். இந்தாப்போ உன் கணக்கு கழிஞ்சுது. கணக்கெல்லாம் ஒன்றும் கழியண்டா, அந்த ரெண்டு மிதி மிதிக்கும் சேர்த்து வாங்கிக்க, கணக்குல வச்சுக்கோ. எம்மா பாருமா என்னை மிதிச்சுக்கிட்டே இருக்காமா? ஆமாட்டி, எந்த தர மீச்சு மீச்சு சண்டை போடுங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு என்ன இங்க பாருமே, என்ன இங்க பாருமேன்ட்டு வாங்க. காப்பி ஊற்றி வச்சிருக்கேன் கிச்சன்ல வந்து, கடை கடை குடிச்சிட்டு இப்ப ரெண்டு பேருமே வரணும். சத்தியா மட்டும் கிடையாது சோனி, நீ தான் வரணும். நீ தானே பூ எடுக்க வர போற? சரிடி, ரொம்ப அலங்காட்டா தானே. என்னங்க பாருங்க, பாட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற அளவு பூ எடுத்துட்டு கலாண்டு போதுமா? ஏய் என் டி, வலுமை சொல்லி அடிக்கடி வாங்கிறதட்டி. இது அந்த ஆள் தோட்டம் தான், இங்க சித்தி தோட்டம், இதுக்கு அடுத்து இருக்குட்டி. அங்க பாரு சோனிக்கு கரெக்டா அவருக்கு பாரு, ஒடி போய் கரெக்டா நிக்க பாரு. அவளுக்கு இந்த மாங்காய் கலவாங்கது, நெல்லிக்காய் கலவாங்கது, கலவாங்க ஐட்டம்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குமா? இப்ப இன்னைக்கு பூ கலவாங்க தானே வந்திருக்கும். ஏண்டி சொல்ல போய் தானே எடுக்க வந்தோம், இப்படி நீ கலவாங்க கலவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா என்னைய உனையே பிடிச்சி ஏதாச்சும் மரத்துல கட்டி வச்சிருக்காங்க போறாங்க. டி வாய முடிக்கு பின்னாடி வருவாளா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்மாலை இந்த தோட்டத்தில் பார்த்த பூத்தாயா. என்னமா பத்ரகாளி பாட்டெல்லாம் சும்மா கலா கட்டுது, நீ நீ மட்டும் தான் பாடணுமா? நான் பாடக்கூடாதா? தாராளமா பாடுமோ? அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிறேன். இரு இரு நானே சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல நமக்கு நேம் சொல்ல டைம் இல்லாதனால நெக்ஸ்ட் வீடியோல ஹாய் சொன்னவங்க நேம் எல்லாம் சொல்லலாம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோக்கு முந்தின வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அதையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.